இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் அன்பர்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களே, மேலும் மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே, என்னை தொல்லையில் சேர்க்கலன்னா நான் ரோபா பேரை சொல்லுவேன். ஆனால் ரோபாவர்களுக்கும் என் மாப்பிள்ளை ஆர்கே சுரேஷ் வந்திருக்காரு, அன்பு இயக்குனர் பேரரசு வந்திருக்காரு, என்னை இயக்கிய ராஜ் கபூர் வந்திருக்காரு, இப்போ அவர் நடிகர் ஆயிட்டார். மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி என்னடா சகோதரர் உதயகுமார் அவர்களை, ஆர் வி உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க இருக்கிற அன்பு சகோதரர் ரியாஸ் அவர்களுக்கும் கவிதா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி என பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தயாரிப்பாளர் டெல்லி பாபு, பட் அவர் இப்படி இருக்கிறது தான் நல்லது, இந்த ரூபத்தில் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா ரொம்ப கெத்தாக இருந்தாருன்னா படத்துக்கு அப்புறம் ரொம்ப சுருங்கிடுவார். இப்போவே சுருங்கிட்டார்னா இனிமேல் சுருங்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும்னு அவரை பார்த்தோன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான். ஏன்னா ஆள் இப்படி இருக்காரு, இன்னும் ஊதிடுவார் இவர் என்ன. ஏன்னா இந்த படம் நல்லா போயிடும். அப்புறம் இயக்குனர் ரகுத் விஜய் அவர்கள் மியூசிக் டைரக்டர் சொன்னார், அவர் நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. அவர் வாய்ப்பு கேட்டார், நான் கேட்கலான்னு பார்த்தா அவர் எனக்கு முன்னாடி கேட்குறாரு. அவர் இசையமைப்பாளர் அனல் ஆகாஷ் அவர்களுக்கும், கேமராமேன் அன்பு சகோதரர் தங்கபாண்டியன் அவர்களுக்கும், நடனம் வந்து என்னுடைய குடும்பத்தில் ஒருவனாக இருக்கக்கூடிய ராபர்ட் அவர்கள் வரலையாமா, சரி ஸ்டண்ட் வந்து இந்த மிரட்டல் செல்வான்னு எனக்கு ஏன் பிடிக்கும்னா, நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் அசிஸ்டண்ட்டாக இருப்பாப்ல, அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நாக்கில் இதில் குத்திக்குவான், ஒரு ஒரு மூக்குத்தி மாதிரி குத்திருப்பான், என்கிட்ட வந்து நான் அப்படி சாப்பிடுவான். அது என்ன இடம் குத்துறது வேறு இடமே இல்லையாடா உனக்கு. இப்போ பார்த்தா அவர் ஸ்டண்ட்டு இதாகணும்னா அந்த நாக்குலேருந்து எடுத்துட்டான், காதில் ஃபுல்லாக குத்தி வச்சுருக்கான், கையில் ஃபுல்லாக வளையல், இனிமேல் போடுறதுக்கு இடம் இல்லை அவனுக்கு, அந்தளவுக்கு செதுக்கியிருக்காரு மிரட்டல் செல்வார். நல்ல ஒரு அற்புதமான ஒரு தொழிலாளி. மேலும் நடிகர்கள் கதாநாயகி வந்து என் மாப்பிள்ள விஜித்து, அப்புறம் கதாநாயகி அஸ்வினி சந்திரசேகர். எதிர்க்கு பார்க்கும்போது அடையாளமே தெரில எனக்கு, இது ஏதாவது சொன்னால் அதை தலைப்பாக போட்டுருவாங்க, எதிர்க்கே பார்க்கும்போது அவருக்கு தெரியவில்லையாம் அப்படின்னு. அதனால் அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்புறம் சக நடிகர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர், ரொம்ப திறமையானவர், ரொம்ப திறமையானவர். அட்டனா நான் பொதுவாகவே சொல்லுவேன், இருந்தாலும் நான் அப்புறமா வராதுக்கு. அன்பு சகோதரர் மைம் கோபி அவர்கள் எக்ஸலண்டான ஒரு டேலண்டட் ஃபெலோனா, மல்டி டேலண்டட் ஃபெலோனா மைம் கோபி அவர்கள், அதை மறக்கவே முடியாது. அதே மாதிரி இப்போ எல்லாருமே பொதுவாக எங்களெல்லாம் தொல்லை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எந்த படம் எங்கே போனாலும் அவருடைய பேர் இப்போ இருக்குது. அது நல்லா வளர்ந்து இப்படி வரணும்னு சொன்னேன் தவறி, போன தடவை மேடையில், இதே மேடையில் சர்வசுந்தரத்தில் எப்படி நாகேஷ் அண்ணன் நாகேஷ் அவர் வந்தாரோ அது மாதிரி இவனும் தனியாக ஒரு பெரிய படம் செய்யணும் ரோபோன்னு சொன்னேன். அது ஒருத்தன் கேப்ஷன் போட்டான், நாகேஷுக்கு எதிரி ரோபோன்னு. நான் அதையாக சொன்னேன், நான் எவ்வளோ நல்லா சொன்னேன். அது மாதிரி அன்பு சகோதரர் நான் மாரிமுத்தவர்கள் பிளாக் பண்ணி வரலையாவன், ரொம்ப சொல்லியிருந்த பேரை படிச்சுக்க மாட்டேன்னா. அஸ்மிதா அவர்கள் மதுமித்தா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ஏன்னா என் மாப்பிள்ளை சுரேஷ் சொல்லும் சொன்னார், என் மாமா வந்திருக்காரு அவர் கான்ட்ரவர்சியாக பேசுவார், அதனால் நான் கான்ட்ரவர்சியாக பேசலை அவர் பேசுவார்,
அப்புறமா சொன்னார், கான்ட்ரவர்சினா அவர் உண்மைதான் பேசுவார். நல்லவேல அதை முதல்ல சொல்லியிருக்கேன், அம்மையா நான் உண்மையாக தான் பேசுவேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன பாருங்கள், பேர் படிக்க மாட்டேன்னு ஏன் சொல்கிறேன்னா, ப்ரொமோஷனுக்கு வரணும். கேசட் வெளியீட்டு விழாவோ எதுவோ, இப்போ பாக்கியராஜ் என்ன வந்திருக்காரு, நாங்களாம் வந்திருக்கோம்னா இந்த படத்தில் இல்லையா? இருந்தாலும் ஒய் வி ஆர் கம்மிங் இஸ் டு பிளஸ், இப்போ சுரேஷ் இல்லையே இல்லை, சும்மா டு பிளஸ் பீப்புள், அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது ஆக்சுவலாக மாப்பிள்ளை இருக்கான் சிவா, அது அந்த ஹீரோடைய அப்பா. அவன் வந்து நானும் அவனும் சட்டக்கல்லூரியில் ஒன்றா படித்தவங்க, என் கிளாஸ்மேட் அவன். அதனால் அவன் பையனை பார்த்துருக்கேன், ரெண்டு மூணு இதில் பார்த்துருக்கேன், நடிக்கிறத பார்த்துருக்கேன், இதெல்லாம் பார்த்துருக்கேன். இதில் பார்த்தோன்னே டான்ஸ் பார்த்தோன்னே, நான் முதல் டான்ஸ் பார்த்தோன்னு நினச்சேன், ஏடா சரியாக ஆட மாட்டேறானே என்ன. அப்புறம் பார்த்தா அதுக்கு ஒரு சாங் வச்சுருக்காங்க ஆடுறதுக்குன்னு. அதனால் அவனுக்கு எல்லாமே மல்டி டேலண்டட் ஃபெலோ தான், நல்லா வருவான், நல்லா வரணும். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த நடிக்கிறவங்க மேக்சிமம் சொல்கிறேன், ஒரு பெரிய கம்பெனிலலாம் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்குறாங்க, ப்ரொமோஷனுக்கு நான் வருவேன்னு எழுதி கொடுங்க என்ன. யாருக்கிட்ட? எங்களை மாதிரி தலை காஞ்சவங்கிட்ட. எல்லாருக்கிட்டையும் வாங்கணும், எல்லோரும் வரணும். இது வந்து அவங்களுக்கு தான் லைஃப், நமக்கு இல்லை. நாங்களாம் வந்திருக்கிறோம், காரணம் என்னென்னா, இதில் நடித்தவங்களாம் வரணும், மேலே வரணும். அதெல்லாம் யங்ஸ்டர்ஸு, நியூ ஃபேஸஸாக இருக்கும். இப்போ மியூசிக் டைரக்டர் சொன்னார் பாருங்கள், அவர் பாடினார், நான் உண்மையிலேயே ஏதாவது ஒரு படத்தில் நான் பாடிடலாமான்னு நினச்சேன். அவர் பாடினதுக்கப்புறம் ஐயோயோ இவ்வளோ ஏத்தையாக இருக்கும்லாம் இருக்கு போல் இருக்கேன்னு விட்டுட்டேன், அந்த மனசை விட்டுட்டேன். ஏன்னா நான் முதல்ல படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கண்டம் படம் நம்ம என்ன பாடக்கூடாது அப்படின்னு நான் நினச்சது உண்டு. ஆனால் இப்போ அவர் அவ்வளோ அழகாக பாடுறார், சின்ன பையன் அவ்வளோ அழகாக பாடுறார், பிரமாதமாக பாடுறார். அவர் இசையமைப்பாளர், அவர் வந்து ரொம்ப தன்னடக்கத்தோடு சொன்னார், ஆறு படம் தான் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி, இவ்வளோ தன்னடக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆறு படம்ன்றது எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? அதனால் யூஆர் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மேன், அண்ட் டெஃபினட்டாக இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதுக்கெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, பத்திரிக்கைக்காரங்க கையில், யூடியூப்காரங்க. என்ன அக்கப்பூர்வனாலும் எழுது, இந்த படத்தை பற்றி எழுது, எழுதிட்டு அக்கப்பூர்வம் எழுதிக்கிட்டே அது பார்ப்பாங்க ஜனங்க. ஜனங்களுக்கு அக்கப்போறது தானே வேணும். நீ நல்ல விஷயமா திருக்குறள் மாதிரி சொன்னா எவனும் கேட்க போறதில்ல, அதனால அக்கப்போர் தான் எழுதணும். அப்போதான் பஸ்ல போகும்போது பார்த்துக்கிட்டே போவான், பஸ் ஸ்டாண்டு தாண்டி போய் இறங்கிடுவான். நிறைய பேர் அப்படிதான். நல்ல வேலை டெர்மினஸ் டு டெர்மினஸ் போறவன் தான் ஒழுங்கா போய் சேர்றானே ஒழிய, வழியில பஸ் ஸ்டாப்லாம் வரானா போறதில்லை எவனும். ஏன்னா அவன் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கான். அப்புறம் நம்ம பெண்களுக்கு சொன்னா தப்பா எடுத்துக்குவாங்க, ஏன்னா அவங்களும் இப்படியே பார்த்துட்டு போகிறாங்க, கத்துறாங்க, திடீர்னு செயின் அத்துட்டான், செயின் அத்து, நீ இதை பார்த்துட்டு இருந்தால் செயின் அக்காம வேற ஏதாப்பான். அவன் தான் பார்க்குறானே, அவன் கண்ணு தான் தெரியுதே, நீ எங்கே பார்க்குறேன்னு தெரியுதே. இப்போ கூட நான் வரும்போது சொன்னேன், இந்த மாதிரிலாம் பொம்பளைங்க போகிறது தப்புப்பா, ஏன்னா பாவமாக இருக்குது. அவங்கள என்ன செய்கிறது, க்ரௌடில் வர்றாங்க, டி நகரில் பார்த்தேன் நான், இப்போ ஒரே க்ரௌடு, அதில் என்ன செய்கிறது, இழிச்சவையனாக இருக்கிறவங்களுக்கு, அவன் இழிச்சவையனாக இருக்கிறவனுக்கு அவனுக்கு தெரியுது கண்ணு கரெக்டாக. இந்த படத்தில் கூட ஃபர்ஸ்ட் ஷாட்டு காமிக்கும் போது இந்த நம்ம மெட்ராஸ் சிட்டியை காமிச்சு இதில் எதுக்கு இவங்கெல்லாம் நடந்து போகிறாங்கன்ற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று போட்டு சொல்லியிருக்காரு டைரக்டர். அது உண்மையான விஷயம், எதுக்கு போகிறாங்க ஏன் வராங்கன்னே தெரியாது, ஆனால் போயிட்டே இருக்காங்க. ஏழை நாடுன்னு சொல்கிறோம், போய் பாரு, போத்தி சில இடம் கிடைக்கல, அந்த நகைக்கடையில் இடம் கிடைக்கல, பக்கத்தில் அவ்வளோ ரஷ் இருக்குது. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த சினிமா வாழ வைக்கணும்னா வேறு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, சும்மா சம்பளம் ஏற்றிட்டாங்க, அவங்க ஏற்றிட்டாங்க, இவங்க ஏற்றிட்டாங்கன்னுலாம் சொல்லக்கூடாது. அவங்கள கேட்டு ஏற்றுறாங்க, நான் கூட ராஜ்கபூர்ட்டு சொல்லிட்டு இருந்தேன், யாரும் கேட்டெல்லாம் ஏற்றலை, அவங்க கொடுக்குறாங்க நம்ம வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். நடிகர்கள் வந்து அவங்களா வந்து சம்பளத்தை வந்து 90 கோடி 200 கோடி 300 கோடின்னு இல்லை, அவங்க கம்மல் இருந்தால் கூட தட்டி எழுப்பி கொடுக்குறாங்க, இந்தா நீ 100 கோடி வச்சுக்கன்னு. கொடுக்குறத வேணாம்னு சொல்ல முடியுமா? அதனால் வாங்கிக்கிறாங்க. சரி, அப்படி வாங்குறத போய் பெருசு பண்ணி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் இந்த படத்தை காப்பாற்றணும்னா ஒன்லி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஏன்னா நீங்கள் போய் பாருங்கள், கேரளாலலாம் இன்னும் சினிமா கோவில்ஸ் இருக்காங்க, போய் பாருங்கள் கர்நாடகாவில் இன்னும் சினிமா கோவில்ஸ் இருக்காங்க, ஆந்திராவில் பாருங்கள், அது தெலுங்கானா ஆகட்டும் இல்லை ஆந்திரா ஆகட்டும், எங்கே வேணால் போய் பாருங்கள், தியேட்டர்ஸ் இருக்குது, அவ்வளோ பேரும் ஹவுஸ் ஃபுல்லாக போகுது ஷோஸ் பூரா. நம்ம கூட இங்கே படங்கள் ஓடிச்சு, ஓடினோம்னு அவங்க சொல்கிறாங்க,
அது நல்ல படங்க, அதனால் ஓடுது. எல்லா படமும் நல்ல படம் தான். முதல்ல உன் கண்ணை வந்து ஒழுங்காப்பார். துரியோதனம் பார்த்தானா எல்லாரும் கெட்டவங்களா தெரிவாங்க, தர்மம் பார்த்தா எல்லாரும் நல்லவங்களா தெரிவாங்க. அதனால முதல்ல உன் கண்ணை ரிப்பேர் பண்ணு. அது எப்படியாவது பார்த்துக்கலாம், வீடியோ ஓடிடியில் பார்த்துக்கலாம், வீட்டில் பார்த்துக்கலாம், அப்படி நினைக்காத. போய் தியேட்டரில் போய் பாருங்க. அப்புறம் சொல்கிறான் பாப்கார்ன்லாம் அதிக விலை. ஏன் வாங்குற பாப்கார்னை உன்னை உன்னை ஏன் வாங்க சொன்னான்? தியேட்டருக்கு டிக்கெட் கழிச்சு கொடுக்கும்போது பாப்கார்ன் வாங்க நான் கொடுக்குறேன்டே. நேராக படம் பார்த்துட்டு வெளியே வருவியா? அதை விட்டுவிட்டு பாப்கார்ன் விலை அதிகம், கேக்கு விலை அதிகம், நீ ஏன் அதெல்லாம் வாங்குற? அதெல்லாம் வாங்காமல் போய் பார் படத்தை. ஏன்னா இது மாதிரி இந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்து ஓட வச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் வரவில்லையே, தமிழ் நடிகர்கள் வரவில்லையேன்ற குறை வந்து தீர்ந்துடும். நம்ம பாக்யராஜ் டைமில் ஆகட்டும், இல்லைன்னா எங்கள் டைமில் ஆகட்டும், எல்லா படமும் ஓடிச்சு, அதனால் நாங்களாம் வாழ்ந்துட்டோம். எனக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏறத்தாலும் ரசம் சோறு சாப்பிட்டுருக்கேன், அடுத்தது மோர் சாதம், இலையை மூடணும், நம்ம வேலை ஓவர். ஆனால் அதுக்கு பிறகு என்ன ஆகப்போகுதுன்னே தெரியல எனக்கு. ஏன்னா எனக்கு உண்மையில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் உண்மையை சொல்கிறேன், நான் தப்பாக சொல்லலை. படங்கள் நிறைய ஓடணும். இப்போ தான் வந்து இப்போ இந்த திருச்சிற்றம்பலம்னு ஒரு படம் ஓடுது, தம்பி தனுஷ் நடித்த படம். அது சன் டிவி வாங்கியிருக்காங்க, ஓடுது. ஏன்னா அவங்க நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த அந்த சீரியலில் கூட ஏங்க உள்ளே வந்தீங்களா கேட்ட உடனே திருச்சிற்றம்பலம் பாருங்கள், திருச்சிற்றம்பலம் பாருங்கள். இந்த சீரை பார்க்க விட மாட்டாங்கய்யா முழுசா. அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணுறாங்க. நம்ம படம்லாம் பண்ண மாட்டாங்க, நம்ம படம்லாம் போய் பண்ணவும் முடியாது. நம்ம படம் பண்ண மாட்டாங்கன்னா தப்பாக எழுதிட போகிற சன் டிவியில் போட மாட்டார்கள் அப்படிலாம் எழுதுறாங்க. ஏற்கனவே நம்ம கூப்பிட மாட்டாங்க. அதுக்காக சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. கொடுக்கறது நல்ல கையில் கொடுத்தா படம் எப்படி ஓடும்? ஆனால் இதெல்லாம் மீறி இப்போ சகோதரர் கமலஹாசன் படம் உடம்பெல்லாம் எனக்கெல்லாம் சந்தோஷம். போன தடவை சொன்னேன், அதாவது இவ்வளோ இளைஞர்களுக்கு நடுவில் நின்று காட்டுறான் பாருங்க, அவன் தான் நடிகன், பான் ஆர்டிஸ்ட். அது எப்படியும் பெரிய கம்பெனியில் ரிலீஸ் ஒன்றும் சின்ன கம்பெனி ரிலீஸ் அதெல்லாம் வேற. பட் படம் நல்லா அவ கமல் நடிகன், வேற வழியே கிடையாது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் எனக்கெல்லாம் ஒரே பெருமையாக இருந்தது. என்னன்னா நம்ம ஏறா இல்லை நம்ம குரூப்பு அப்படியும் போது அப்பரவாயில்லையே நம்ம ஆள் வந்து ஓடுது. இவரை நம்பி நம்ம படத்தில் இப்போ நடிக்கலாம். ஏன்னா இவருக்கே ஓடுதே, நமக்கு கொஞ்சம் ஓடும் போல் இருக்குன்னு அப்படி நினச்சிட்டு நடிக்கலாம். அதனால் நிறைய படங்கள் ஓட வேண்டும். ஒருத்தர் சொன்னார் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், நீ காலையில் ஒரே ஒரு படம் தாங்க ஓடுதுன்னு. யார் தான் கமல்ஹாசன் படம், அப்புறமா இப்போ திருச்சிற்றம்பலம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அது கரெக்டுங்க, பட் அதுக்கப்புறமா என்ன படம் ஓடுது? இந்த படம் நல்லா இருக்குது ஆனால் ஓடலைன்னு சொல்கிறார். ஒரு படத்தை சொல்கிறார், வருத்தமாக இருக்குது தயவுசெய்து. ஏன்னா நிச்சயமாக இந்த படம் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் இல்லாமல் இந்த டைரக்டர் இந்த படம் எடுத்திருக்க மாட்டார். ஏன்னா தெர் இஸ் எ மெசேஜ் இன் திஸ் ஃபில்ம். அதனால் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த டான்ஸ் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அந்த அந்த பொண்ணு ஒன்று ஆடி இருக்கு, அப்புறம் ராபர்ட் மாஸ்டர் தான் அதுக்கு ஆடி இருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் கீழே போ ஓடும், அதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எது கிடைக்கலையோ அதை பார்த்துட்டே இருந்தான்னா நல்லா இருக்கலாம் அப்படி நினச்சிட்டு ஓடுறது தானே. சினிமாவில் எப்பயுமே என்ன ஏன் திட்டாங்க வில்லன்னா, தயால் இவன் மட்டும் கெடுக்கிறான் நம்மளால் கெடுக்க முடியும் அப்படி திட்டுறாங்கல்ல, அப்படி தானே என்னை திட்டுறாங்க. அதுக்காக சொல்கிறேன், நான் என்ன செய்ய முடியும்? என் ப்ரொடியூசர் என்னை பார்த்தான், அண்ணா ரொம்ப நல்லா கெடுக்குறீங்கன்னா இந்தாங்க என்ன பணம் கொடுக்குறேன், நான் என்ன செய்ய முடியும்? அதனால் சொல்கிறேன், அதனால் அதில் தவறு கிடையாது. பட் இருந்தாலும் மக்கள் வந்து ஆதங்கம் தானே. அதாவது புரட்சி தலைவர் படத்தில் வந்து பெரிய இடத்து பெண் நினைக்கிறேன், அதில் ராஜகுமாரி அம்மா, டிஆர் ராஜகுமாரி எங்கள் அப்பா தான் கெடுத்துருவார் அதில், அது டிஆர் ராஜகுமாரி அம்மா தான் அந்தம்மா வந்து நின்று, அது எம்ஜிஆர் புரட்சி தலைவருடைய அக்கா அந்தம்மா பிரிட்ஜில் நடுவில் நின்றுட்டு என்னை காப்பாற்றுங்க, என் குடும்பத்தை நீ தான் காப்பாற்று, நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு உள்ளே போவாங்க. அந்த பிரிட்ஜு முதல் ஷாட்டு இந்த பக்கமும் தண்டவாளத்தில் ஆளக்கணா, இந்த பக்கமும் தண்டவாளத்தில் ஆளக்கணா, நடுவில் மட்டும்தான் ஸ்ரீராஜனிம்மா. ஒருத்தங்க சொல்கிறான், கவலைப்படாதம்மா உன்னை காப்பாற்ற எம்ஜிஆர் வருவாருமா, எங்கள் தலைவர் வருவாருமா, அவன் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எழுதுனாய் அப்போ கரெக்டாக பார்த்தா அந்தம்மா அப்படி செஞ்சது பேர் கையை வந்து பிடிச்சார். அது மட்டும் அசோகன் கையாக இருந்ததுன்னா ஸ்க்ரீனை கிழிச்சு போடுவான் இல்லையா, ஸ்க்ரீனை கழிச்சு விடுவாங்க. அது புரட்சி தலைவருடைய கையே, அவர் தான் காப்பாற்ற முடியும். அப்படி தான் ஒரு ஹீரோவை தூக்குறாங்க. அப்படி
என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, என்னத்த சொல்கிறதே தெரியல. நான் எதுக்காக சொன்னேன், அந்த டாடி கோபிக்காக சொல்லலாம் வந்தேன். ஆனால் திரும்பி பார்த்தேன், என் பக்கத்தில் பாக்கியராஜன் அவரும் தாடி வச்சுருந்தார் லேசாக. அதனால் நான் ஒன்றும் பேசலை. ஏன்னா இந்த தாடி வந்துன்னா வேதாந்தா பிரகாரம், வேதாந்தால் படிச்சிருந்தா தெரியும், வேதாந்தால தமசிக்குன்னு பேருனே, சோம்பேறித்தனம்னு. இப்போ எல்லோரும் தாடி வச்சுருக்காங்க. முந்தி வந்து பாருங்கள், ஜெமினி மாமா நடிக்கும் போது, ஜெமினி சார் நடிக்கும் போது சோகம் வந்துருச்சுனா தான் தாடி அவருக்கு. அப்போ சோகத்தில் இருக்கார் அவரு, பைஜாமா ஜுப்பா போட்டுக்குவார், ஒரு தூணாண்டை வந்து நிற்பார், இப்படி ஒரு தியரி வச்சுருந்தாங்கன்னா காதல் ஃபெயிலியர் போல இருக்கு அவரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஈஸியாக. இப்போ எல்லாரும் தாடி, எப்போ சோகம் ஆகிறா, எப்போ காதலில் ஃபெயிலியர் ஆகிறா, எப்போ சக்ஸஸ் ஆகிறான்னு தெரியல. இல்லை உங்களை பாதி முகத்தை மறைச்சிடுறீங்க நீங்கள். நானும் காலையில் ஏந்திரிச்சோன்னு ஷேவ் பண்ணி ஆகணும், அது ஒரு வியாதி எனக்கு, ஷேவ் பண்ணி ஆகணும். என்ன இன்னைக்கு கூட என்னை படத்தில் புக் பண்ணவங்க, சார் நீங்கள் முஸ்லீமாக வரீங்க சார், கொஞ்சம் தாடி வைக்கணும் சார், அது வா ஓட்டிக்கலாம் தாடி. ஏன்னா தாடி ஓட்டுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கானே, ஒரு தொழிலாளி, அவன் எங்கே போவான்? நம்ம எல்லாரும் தாடி வளர்த்துட்டோம்னா அவன் எங்கேயே போவான்? சி யூ மஸ்ட் நோ அபவுட் சிங்கப்பூர் லீக் ஆன் யூ. ஃபஸ்ட் டைம் ஒரே தடவை அமெரிக்கா போனான், அந்தால் வெளிநாட்டுக்கே போக மாட்டான். போய் இறங்குறான் அன்னைக்கு சாயந்தரமே ஃபோனு, சிங்கப்பூரில் எல்லா பார்பர்ஸும் சலூன்காரங்க பூரா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டான், இல்லை யாரும் முடி வெட்டிக்க மாட்டாங்க. அப்போ இப்பி மாதிரி இவ்வளோ தூரம் முடி, இவ்வளோ தூரம் தாடியெல்லாம் வச்சுருக்காங்க, யாரும் வெட்ட மாட்டாங்க, அதனால் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு சொன்னான். அவன் போய் அமெரிக்காவை சுற்றி கூட பார்க்கல, நேரம் வந்துட்டான். ஏன்னா தன் நாடு தான் உனக்கு முக்கியம். நேராக வந்தான், லீக் வாங்கி ஆர்டர் போட்டான், எல்லோரும் முடி வெட்டணும், எல்லோரும் ஷேவ் பண்ணணும்னு சொல்லிட்டான். அதில் மாட்டினது யாருன்னா, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது ஆட்சி மறந்தாங்களே, மனோரம் மறந்தாங்களே, அவங்க பையன் பூபதி மாட்டினான். இவ்வளோ முடியோடு வந்து இறங்கினான், இந்தியாவிலேருந்து இறங்கணும்னு அங்கேயே உட்கார வச்சு கரக்கரக்கரக்கரக்கரக்கரன்னு வெட்டி அனுப்பிச்சிட்டாங்க அவனை. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இசி நம்ம எல்லாம் நடிகர்கள், அண்ணன் பாக்கியராஜனை வந்து அவர் அவர் பீக்கில் எல்லாம், அதாவது அவர் இப்போவும் பீக்கு தான் இல்லை இல்லை, பட் இதுதான் பிஸியாக இருக்கும்போது, ரொம்ப பிஸியாக இருக்கும்போது அவர் டெஃபினட்டாக தாடியெல்லாம் வச்சுருக்க மாட்டார் எனக்கு தெரியும். நான் ஒரு படமெல்லாம் பார்ப்பேன், நானும் முந்தானி முடிச்சுலேருந்து எல்லா படமும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போல்லாம் அவர் தாடி வச்சதில்லை. இப்போ என்ன செய்கிறது கருமம், இந்த இப்போ இந்த டைமில் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேவ் பண்ணாமல் அப்படி தாடியோட இருந்தால் ஏதோ ஒரு இது வரும் போல இருக்கு, எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா பாக்கியராஜனை என்ன தப்பாக எடுத்துக்கூடாது, நான் அதுக்காக சொல்லணேன். ஏன்னா மயன் கோபி நல்ல அழகான முகம், ஏன்டா இந்த சனியனை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்கலான்னு இருப்பேன். பார்த்தா இல்லை இல்லை, எல்லாருமே சொல்கிறேன் பெசன் ரவின்னா, பெசன் ரவி மட்டும்தான். ஏன் நீ ஏன் தாடி வைக்கிற, நீ நல்லா தானே இருந்த முதல்லலாம், ஷேவ் பண்ணிவிட்டு அழகான பில்லனாக வந்த, எதுக்குற உனக்கு? ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த தாடி வச்ச இப்போ கேட்குறாங்க எல்லாருமே, ரியலாக வேணும் சார் தாடி, அதுக்காக தான் வைக்கிறோன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர் என்கிட்ட சொன்னார். எதுங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், கரெக்டு. நாளைக்கு வந்து எனக்கு ஒய்ஃப் வேணும்னா என் ஒய்ஃபே கூப்பிடுவீங்களா, இல்லை வேறு யாரையாவது நடிக்க வைப்பீங்களா? ஏன்னா அதுவும் ஒரிஜினாலிட்டி தானே, அங்கே மட்டும் ஒரிஜினாலிட்டி வேணாமா? என்ன இடா இது? ஏன்னா நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. வேறு எங்கேயுமே இது மாதிரி இவ்வளோ இந்த தாடி, இந்த அது நார்த்துலலாம் அவன் ரொம்ப ஹீரோஸ்லாம் தாடியே வச்சுக்க மாட்டுறாங்க. ஷாருக் கான்லாம் நான் தாடி வச்சு, படத்துக்கு ஏதாவது கேரக்டர் இருந்தால் தாடி வைப்பாங்க, அது நான் இல்லைன்னு இல்லை. பட் ஐ டோன்ட் நோ வை யூ பீப்புள் அது தாடி, அது தெரியல. ஒரு அது ஒண்டி தான் வளருது போல இருக்குது, அதனால் விட்டுறோமா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியாது. எனக்கு அதில் நான் ஹேண்ட்ஸ் அப் நான், ஏன்னா எனக்கு அவ்வளோ வளர்ச்சி இல்லை அதில். இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து சினிமா வெவ்வேறு ரூட்டில் எடுத்துகிட்டு போங்க, நல்ல ரூட்டில் எடுத்துகிட்டு போங்க. சின்ன படங்கள் எடுங்க, தப்பே கிடையாது. டிக்கெட் ரேட்லாம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, போய் சின்ன தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்கள். தேர் ஆர் சோ மெனி தியேட்டர்ஸ். பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் வந்து வேலூரில் போய் நாலு படத்தை, நாலு தியேட்டரை லீஸ் எடுத்து அவங்க ஓட்டுறாங்க. நான் ஏசி தியேட்டரில் முந்தியெல்லாம் பார்க்கலையா நம்ம? அது மாதிரி உட்காந்து பார்க்க வேண்டியதுதான். ஏன் போய் அதை தான் சொன்னேன், தயவு செய்து சொல்கிறேன், நல்ல படமாக எடுங்க. உங்களுக்கு நல்ல படமாக எடுக்கணும்னா நாங்கள் நடிகர்கள் இப்போ என்ன மாதிரி, நான் மற்ற நடிகர்லாம் சொல்லலை, நான் என்ன சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு எனக்கு என்னென்னா ப்ரொடியூசர் வாழணும், டைரக்டர் வாழணும்,
டைரக்டர் தான் சொல்கிறான் ராதா ரவி வேணும்னு, ப்ரொடியூசர் தான் சொல்கிறது வந்து பணம் கொடுக்குறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் வாழணும். நான் படம் எடுத்து முடித்து படம் ரிலீஸ் ஆனவுடனே இவன் தனியாக அலையிறான் அவன் தனியாக அலையிறான்னொன்னே எனக்கு ஒரு ஆள் போச்சு. அதுக்காக விட மாட்டேன் நான். தயவுசெய்து அவங்களாம் இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் குறைச்ச விலையில் பண்ணால் நல்லாயிருக்கு. நான் பேரை சொன்னால் இதுவும் தப்பாக ஏதாவது எழுதிடாதீங்க, நல்லது தான் சொல்கிறேன். என்ன நம்ம இந்த சரணா ஸ்டோர்ஸ்னு வந்தது இல்லை, அடையா நீ கை தருது புரியுதியா, அதுக்கு சொல்லியா. சரணா ஸ்டோர்ஸ்னு நம்ம ரங்கநாதன் தெருவில் முதல்ல வரும்போது நான் போய் அவர்கிட்ட போய் பார்த்துருக்கேன், செல்வரத்தனம் நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு நடிகர் சங்கத்து கூட அப்போ நான் தலைவர், அப்போ நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அதான் வேலை, ஒவ்வொரு பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்து பிச்சை எடுக்கிறது தான் வேலை. ஏறத்தாலும் பிச்சை தான் அது. அவர்கிட்ட போய் சொன்னேன், ஆனால் இந்த பரிசு பொருள் கொடுங்கன்னு போட்டியெல்லாம் வைக்கிறோம் நடிகர் தினத்துக்கு, சிவாஜி சார் பிறந்த நாளைக்கு நாங்கள் வந்து நடிகர் தினம்னு வைப்போம், அப்போ கொடுங்கண்ணேன்னு சொன்னாங்க. அப்போ அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ அவர் சொன்னார், என்ன இவ்வளோ சீப்பாக கொடுக்குறீங்க தம்பி, பெரிய லாபம் எதிர்பார்த்தா தான் தப்பு, ஒரு ரூபாய் லாபம் தப்பு கிடையாது, நிறைய வியாபாரம் ஆகும்னு சொன்னார். அதே பீரோ தான் வெளியவே வைக்கிறான், ஆனால் அவர் கடையில் ஓடுற பீரோ மாதிரி எங்கேயுமே கிடையாது. அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணி இப்போ வந்து சரணா ஸ்டோர்ஸ் பெருசாகி இப்போ வந்து கடல் மாதிரி ஆகிடுச்சு. ஏகப்பட்ட கிளாசிக்கு லெஜெண்டு அது இதுன்னு ஏகப்பட்டது ஆகிடுச்சு. ஏன்னா இன்னும் அந்த தொழில் ரீதியில் பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் நம்ம வந்து சீப்பாக கொடுக்குறதுனா எங்கே கொடுக்குறதுன்னு கொஞ்சம் தியேட்டர்ஸ் கொஞ்சம் யோசிக்கிறீங்க. ஏன்னா மக்களும் வந்து ஏசி தியேட்டர் வேணும், ஜில்லு ஜில்லுன்னு இருக்கணும், உட்காந்து அப்படியே பார்க்கணும், அப்படியே தூங்கணும், அப்படியே எழுந்திரிக்கணும், ஏஞ்சி வெளியே வரணுன்றது வரமாட்டுறாங்க. போய் பாப்கார்ன் வாங்கணும், ப்ரெட்டு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், தின்னுபிட்டு தூங்குறது எதுக்கு? வீட்டில் போய் தூங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், பெரிய படங்கள், பெரிய படங்களை விடுங்க, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க, அது பெரிய படங்கள், அதெல்லாம் நம்ம சொல்லலை. இது மாதிரி சின்ன படங்களை ஓடுறதுக்கு தயவுசெய்து பத்திரிக்கைங்க நீங்கள் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிறது ஒன்று கரெக்ட் தான். ஆமாம், நாங்கள் சொல்லி தான் இதெல்லாம் ஓடப்போகுது. ஏ அவனே எங்களை பார்க்க மாட்டான், மதிக்க மாட்டான்னு, அது நியாயமான விஷயந்தான். ஏன்னா உங்களை சும்மா பொழுதுபோக்கு தானே, இந்த பஸ்ஸு ட்ராவலிங்கு கார் ட்ராவலிங் அதில் தான் நீங்கள் யூஸ் ஆகுறீங்க. பட் நாலேஜாக எடுத்துக்கணும்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. அதனால் அப்படி எடுத்துக்கிட்டு இந்த படம் ஓடணும். இவன் என் மாப்பிள்ளை நல்ல பெரிய ஹீரோ ஆகணும். எங்கள் அப்பாவையும் என் நடிகர்கள் எம்ஆர் ராதா அவர்களையும் என்னுடைய தாயார் தனலட்சுமி அம்மா அவர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா இவங்களெல்லாம் வளர்க்கணும், நம்மளெல்லாம் தெரிஞ்சு போச்சு, முகம் தெரிஞ்சு போச்சு. இப்போ மாப்பிள்ளை சொன்னால் ராதா ரவி அம்மா வந்து கான்ட்ரவர்சி கை தட்டினாங்க ஜனங்க. அவங்க என்ன என்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று பேச போகிறான்டான்னு. நான் ஒன்றுமே பேசுவேன், வாழ்க வளர்கன்னு போயிருந்தேன், கூட்டு வந்தவன் யாருறான்னு தேடுவாங்க இல்லை. அதனால் தயவுசெய்து இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, மியூசிக் டைரக்டர் ரொம்ப நன்றியோடு அம்மா அப்பா எல்லாருக்கும் நன்றி சொன்னார், எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதனால் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வரைக்கும் காப்பாற்றுங்க. இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்க்காதீங்க, கூடவே வச்சு பார்த்துக்குங்க. ஸ்வீட் நியூஸ்ன்ஸ் தான் கொஞ்சம் திட்டுவாங்க, பரவாயில்ல வாங்கிக்கிங்க. ஏன்னா ஒருத்த கல்யாணம் ஆனவுடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நைட்டு அவன் பொண்டாட்டி, ஆங்க உங்கள் அம்மாவை அந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்துருங்களேன். தயிரடி நான் போய் கேட்குறேன், போய் கேட்டான், அம்மா நாளை காலையில் நீ புறப்பட்டு முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்துடு, ஏன்னா என் பொண்டாட்டி கண்ணும் கத்துறேன். சரிடா கண்ணே நான் போகிறேன்டா. அவளை கூப்பிட்டு போய் இவன் போய் எப்படி சோகமாக அழுதுக்கிட்டேன், ஏன்னா அம்மா பச்சா போய் சேர்த்துட்டு வந்தான். அப்போ பொண்டாட்டி கறி கேட்டால், இன்னும் அவங்க அம்மாவை சேர்த்த உடனே சோகமாக வருவேன்னு நினச்சோம், சிரிச்சுக்கிட்டே வருவேன். இல்லை இல்லை, அங்கே பேசுகிறதுக்கு துணை யாருமே இல்லை இருக்காது எங்கள் அம்மாவுக்குன்னு நினச்சேன். யாரோ ஒரு பொம்பளை இருக்காங்க, யார் அது? அது உங்கள் அம்மா தான். ஏன்னா அவள் புருஷன், அவங்க அவங்க அண்ணனுடைய புருஷன் வந்து பொண்டாட்டி வந்து சொல்லிட்டா உங்கள் அம்மாவை முதிரத்தில் சேர்த்துருன்னு, அது சைக்கிள் வரும். தயவுசெய்து சொல்கிறேன், இது நமக்கு சுத்தம் அடிக்கும். அதனால் தாய் தந்தையரை தயவுசெய்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். நம்ம நாட்டில் மட்டும்தான் வி ஹாவ் த கல்ச்சர் ஆஃப் அ ஜாயிண்ட் ஃபேமிலி, வேறு எங்கேயும் கிடையாது. சும்மா அமெரிக்கா பார்த்துலாம் சூடு போட்டுக்காத, யானையை பார்த்து பூனை வந்து பேல் நினச்சா கிழிஞ்சு போயிடும் ஜாக்கிரத. அதுக்காக சொல்கிறேன், ஐ வார்னிங் யூ பீப்புள், ப்ளீஸ் நீங்கள் எல்லோருமே நல்லா இருங்க. இந்த படம் வெற்றியாக ஓடணும், என் மாப்பிள்ளைக்கு பெரிய வெற்றி வரணும், மாப்பிள்ளை மட்டும் இல்லை குழுவினருக்குமே பெரிய அளவில் ஆகி மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி என்னெல்லாம் கூப்பிடுங்க,
என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் மாப்பிளைக்கு தனிப்பட்ட முறையில் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.